வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. கணிய கௌதமி பாஜகவில் இருந்து விலகி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நான் பாஜகவில் இருந்தேன் அப்படின்றாங்க. 17 வயசுலயே பாஜகவுக்குள்ள வந்துட்டாங்களாம். அதுல இருந்து தொடர்ச்சியா பாஜகவில் இருக்காங்க. ஏன்னா பாஜக ஆட்சி அமைஞ்சே இப்பதான் ஒரு 9 வருஷம் முடிஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு நம்ம வாஜ்பாய் பீரியட் இருந்துச்சு. ஆனா இவங்க எப்ப கட்சிக்குள்ள போனாங்கன்னு தெரியல. 17 வயசுல இருந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்காங்க. எந்த பதவியும் வாங்கல, ஒண்ணு வாங்கல. ஆனா அவங்க அந்த சென்சார் போர்டுல வந்து ஒரு அந்த ரிவைசிங் கமிட்டி தலைவரா இருந்தாங்க. அப்புறம் சில பொறுப்புகள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி நிர்வாக பொறுப்புகள் இருந்தாலும் தவிர கட்சி பணியிலேயே கட்சி பொறுப்புல எல்லாம் எதுவும் அவங்க இல்ல. அடிப்படையில அவங்க வந்து அப்படி இருந்தாலும் அந்த சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிறவங்க தான். அதுக்காக தான் அவங்க அந்த, ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. நம்முடைய சமூகத்துக்கு பாஜக தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க நினைச்சு அவங்க உள்ள போயிட்டாங்க போல இருக்கு. ரொம்ப காலமா இருந்தாங்க. கமலஹாசனோடு அவங்க ஒரே வீட்டுல லிவிங் டுகெதர் லைஃப் வந்து அவங்க வாழ்ந்திருந்தாலும் இந்த பாஜகல அவங்க இருந்த விஷயம் வந்து இப்பதான் நமக்கே தெரியுது. இப்ப திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகல் கடிதம், ராஜினாமா கிடையாது விலகல் கடிதம், பாஜக வந்து மனம் வெறுத்து போய் கனத்த இதயத்தோடு நான் வந்து அங்க இருந்து வெளியில வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பேர் அதிர்ச்சி எல்லாருக்குமே. பின்ன இருக்காதா பின்ன கனத்த இதயத்தோடு ஒருத்தரவா தப்பிச்சு ஓடி வந்த அப்படின்னு சொல்லிதான் பரவாயில்ல. கனத்த இதயத்தோடு வரனா அங்க என்ன பெருசா அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய சொத்தை ஒருத்தர் ஆடே போட்டாருங்க. அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சு சம்பாதிச்சு ஏதோ பண்ணி உழைத்து வாங்கிய சொத்தை அந்த பாஜக இருக்கிற ஒருத்தர், ஆனா இப்ப அவங்க கட்சிக்காரங்க இல்லைன்றாங்க. ஏதோ ஒரு கேட்டகரியில உள்ளவர், பாஜகவோடு நெருங்கிய தொடர்பட்டத்துல இருக்கிற அழகப்பன் பேர் போட்ட ஒருத்தர் இந்த வந்து சொத்தை ஆட்டை போட்டார். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 25 கோடிகள். 25 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டவருக்கு பாஜக தலைமையா இருக்கிற இந்த மாஜி போலீஸ் அண்ணாமலை பயங்கர சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த உள்ள போயிருக்கிற அமர் பிரசாத் ரெட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த வந்து உடனே திருப்பதி நாராயணன் எல்லாம் எங்க அப்பா புதுர்குழு இல்ல டக்குன்னு வந்து ஆஜராவார் இல்லையா, அவர் உடனே சொல்றாரு எங்களுக்கும் அந்த அழகப்பனும் சம்பந்தம் இல்ல, கட்சிக்காரே கிடையாது அவரு அப்படின்ட்டாரு. ஆனா கட்சிக்காரே இல்லாமல் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பழக்கம் வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து அந்த அம்மாவே அவர்கிட்ட நிறைய விஷயத்த ஒப்படைச்சிருக்கு, நிறைய நம்பி இருக்கு. சோ நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு அழகப்பன். அந்த அழகப்பன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பாஜக தலைமையா இருக்கிற அண்ணாமலையில் ஆரம்பிச்சு பல பேர்கிட்ட கௌதமி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு நாளுக்கு முன்னாடியே இந்த எந்த கம்ப்ளைண்ட்டையுமே யாரும் எடுக்கவே இல்லை. எடுக்காதனால அவங்க பயங்கர அப்செட் ஆகிட்டு போயிட்டு கேட்டு கேட்டு பார்த்து நடக்கவே இல்லைன்னு சொன்னோடனே ஒரு கட்டத்துக்கு மேல நான் மனம் வெறுத்து போயிட்டு நான் வந்து வெளியில வரேன், கிளம்புறேன், இந்த இந்த கட்சியில வந்து எனக்கு எனக்கும் என்னுடைய சொத்துக்களுக்கும் என்னுடைய விஷயங்களுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம எனக்கு துரோகம் அளித்தவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டாவே இந்த கட்சி வேலை செய்யுது, அவர்களை காப்பாற்றுற குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலை செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இந்தம்மா வெளியே வந்திருக்கு. குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலையை பாஜக செய்யுதுன்னு இந்த அம்மா என்ன சொல்றது, ஊருக்கே உலகத்துக்கே தெரியுமே ஊர்ல இருக்கிற எல்லா குற்றவாளியும் முல்ல மாதிரி திரு முடிச்ச வைக்கி கொலகாரன் கொள்ளகாரன் திருட்டு பையன் ரவுடி மொத்த கும்பலையும் பாஜக தான் ஐக்கியமா இருப்பாங்க. ஏன் பாஜக ஐக்கியமா இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ராஜதந்திரங்க. இந்த மாஜி ஐபிஎஸ் இருக்காருல்ல, இந்த மாஜி ஐபிஎஸ் ஓட புத்தி எப்படி போகும்னா போலீஸ் புத்தி இல்ல. ஏற்கனவே கட்சியில இருக்கிற எல்லா ரவுடி பசங்களும் உள்ள சேர்த்துக்கிட்டு இந்த ரவுடி பசங்களுக்கு நிச்சயமா ஒரு பொது எதிரியவனும் ஒருத்தன் இருப்பான். இவனுக்கு ஒரு எதிரி இருப்பான்ல, அவன் நீ கட்சியில சேர்ந்தா கூட உன்னை வந்து உன காவல்துறையினா விட்டுரும். ஏன்னா அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டானவன காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாது. ஆனா உன்னுடைய ரவுடிக்கு ரைவல் இன்னொரு ரவுடி இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான், சும்மா இருப்பான், உன்னை பாத்துட்டே இருப்பான், நேரம் பாத்துட்டே இருப்பான். நேரம் பாத்துட்டே இருக்கும்போது இவன் இங்க கட்சியில உள்ள சேர்ந்து ஏதோ ஒரு பொறுப்பு, ஒரு மாநில லெவல்லையோ மாவட்ட லெவல்லையோ நிர்வாக லெவல்லையோ நகர லெவல்லையோ ஏதோ ஒரு கர்மத்தை நீ வாங்கி வச்சிருப்பான். கேட்டா அந்த விசிட்டிங் கார்டு போடுகிறது, கட்சியில கார்ல கொடி கட்டிக்கிறது, ஒரு பெரிய ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டுகிறது, ஊர் முழுக்க சுத்துறது கட்சி தலைவர் அப்படின்னு வெள்ள சட்டையை போட்டு சுத்திக்கிட்டு தெரியுது. ஆனா பண்றது பூரா முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும். சமீபத்துல வீடு பூந்து திருடினாலும் ஒரு பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மாநில நிர்வாகி மோசடி பண்ணார அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஆருத்ரா பஞ்சாயத்து வர ஏற்கனவே இருக்கு. அவர் பல 1000 கோடியை கொள்ளடிச்சவன், மக்கள் பணத்தை கொள்ளடிச்சுட்டு இவங்களுக்கு சில 100 கோடிகள் கொடுத்தவொன்னா அண்ணாமலை பின்னாடி வாப்பா ராஜா என் பக்கத்துல நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்து அவன்கிட்ட வாங்குறத வாங்கிட்டாரு. அங்க ஒரு நடிகர் இன்னும் ஓடி போய் துபாயில உட்காந்துருக்காரு. இப்ப வரைக்கும் அவங்க எங்க இருக்காரு, துபாயில இருக்காரா இல்ல சென்னையிலேயே அவங்க ஊர்ல பையனா ஒளிஞ்சிருக்காரான்னு தெரியல. அவர் வந்து ஆருத்ரால மிகப்பெரிய மோசடியை சிக்கி பண்ணவர், அவருடைய வங்கி கணக்குகள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரேன், அந்த ரவுடிகளை சேர்க்கிற அந்த சூட்சமம் இருக்குல்ல, இந்த ரவுடிக்கு ஒரு 100 ரவுடி இருப்பான், ரைவலா 100 ரவுடி. அவன் நேரம் பார்த்துட்டே இருப்பான். இவன் கட்சியில போய் சேர்ந்தாலும் கவலை இல்லைங்க, அவன் அரசியல்வாதியா இருந்தா அரசியல் கட்சிகள் தான் பயப்படுவான், இல்லைன்னா காவல்துறை தான் பயப்படுவான். ரவுடிக்கு ரவுடி ஏன் பயப்பட போறான், அந்த ரவுடி நேரம் பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான், டக்குன்னு அவனை கூப்பிட்டு அவன் எங்கேயா போகும்போது இவன் பார்த்துக்கிட்டு வச்சு ஒரு வெட்டிட்டாங்களோ இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு மோதல் நடந்துச்சுன்னா உடனே நம்ம பாஜக மாஜி போலீஸ் என்ன புத்தி சொல்லணும் தெரியுமா, என்ன ஐடியா வரும் தெரியுமா, ஒரு அறிக்கை விடும் தெரியுமா, எங்களுடைய பாஜகவை சேர்ந்த இந்து மாநில தலைவர், அது குறிப்பா சேர்த்துக்கும், இல்ல இந்து மாவட்ட தலைவர், இந்து வந்து இந்த பிரிவினுடைய தலைவர் வந்து அவர் வந்து சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டார்,
ரவுடியால் படுகொலை செய்யப்பட்டார். இவனே ஒரு ரவுடி. ஆனா ரவுடி ரவுடியை வெட்டிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது எப்படின்னா இந்து மத மோதல் ஏற்படுத்துறான்னு சொல்லிட்டு இவன் சிறுபான்மையினர் யாரையாவது ஒரு காரணம் காட்டுவார். ஏன்னா அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டுவானா, வெட்டின வந்து என்ன பண்ணுவான் யாருன்னே தெரியாது. ஆனா இவன் என்ன பண்ணுவாங்க, சிறுபான்மையின பழிய போட்டு அங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கூட்டு போய் வச்சு செய்யறதுக்கு ஒரு பிளான போடுவாங்க. இதன் மூலமா என்ன ஆகும்னா பொது அமைதிக்கு வந்து குந்தக விளைவிக்கும். பொது அமைதிக்கு வந்து குலைஞ்சு போற சூழ்நிலை வந்தா பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா திமுக அரசு மேல ஈஸியா போட்டலாம் பாருங்க பழிய. இப்ப கூட பாருங்களேன் அந்த கொடிக்க மன்னர் விஷயம் இருக்குல்ல, மானகட்டத்தனமா ஒரு விஷயத்த செய்யுது. ஏன்னா அந்த இருக்கிற வீடே வாடகை வீடு, 2.5 லட்சம் 3 லட்சம் வாடகை, அதுவே யாரோ நண்பர் கொடுக்குறாங்க. அந்த நண்பரும் என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு, இஸ்மாவை கொடுப்பாரு, அவர் ஏதோ ஒரு ஆதாயத்தை வச்சுக்கிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாடகை வீட்டு வாசல்ல கொடியை நடுவேன், அதுக்கு எதிராக வள்ளி வாசல் இருக்கு, கொடியை நடுவேன், அதை நடுவேன், இதனோட கம்பி எதுவும் போஸ்ட் இபி போஸ்ட் இருக்குது, அது நடுவில் கம்பி போயிட்டு இருக்கு, ஹை டென்ஷன் ஒயர் போது, அதுக்கு நடுவில் நான் வந்து கொடி ஏற்ற வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேலரி கூட்டினோடனே அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தா உடனே பாத்தீங்களா பாஜகவை நான் கொடி வந்து 100 கோடியை நகரம் முழுக்க 1 கோடி கம்பத்தை தான் கொடுங்க நீங்க, நாங்கள் 100 கோடி நட 100 கோடி இல்லை 1000 கோடி நட்டாலும் பாஜக இங்கு வளர போறதே கிடையாது. ஏன்னா மக்கள் தன்னெழுச்சியாக விரும்பி கொடி வந்து அவங்க மனசுல வந்து படர்ந்து அது வந்து வெளிச்சக்கத்து வந்து அவங்க வந்து அவங்க சொந்த காசுல கொடிக்க மாட்டாங்க உருப்பிடும் அந்த கட்சியை தான் வளரும். அரசா இது கட்சியே நிதியை கொடுத்து ஊர் ஊராக இப்ப நீங்க பாத யாத்திரை போறீங்களா, வரது பூரா யாரு காசு கொடுத்து வர கூட்டம் தான், எங்கேயாவது ஒரு இடத்துல யாரு உருப்படியா பாத யாத்திரை போறீங்களா, பஸ் யாத்திரை சொகுசு கேரவான் யாத்திரை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல இங்க வந்து கொடிக்கம பஞ்சாயத்து அமர் பிரசாத் உள்ள பிடிச்சு போட்டவனே அவன் எப்படா வந்து நமக்கு வந்து சிக்கல் வரும், சிக்கல் வரும், சிக்கல் வந்துருச்சு நாளைக்கு அது அமர் பிரசாத் ரெட்டியே வந்து டக்குன்னு அப்ரூவரா மாறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாத்திக்கணும், காசு பணத்தை காப்பாத்திக்கணும், அது யார வேணா பலி கொடுப்பான் அந்த மாதிரி ஆளு தான் அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி. பாருங்களேன் ஜெயில இருந்து வெளியே வந்தோட என்ன நடக்க போதுன்னு பாருங்களேன், இந்த ஆள் காப்பாத்த மாட்டாரு, எந்த விஷயம் செய்ய மாட்டார் அண்ணாமலை, அப்ப காண்டா வாங்க, ஏற்கனவே பல இடங்கள் நடந்திருக்கு. சோ எனிவே இப்ப கௌதமி விஷயத்துக்கு வந்துடும். கௌதமி இப்ப சொல்லியிருக்காங்களே இந்த குற்றச்சாட்டை, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை வந்து மோசடி பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கல பாஜக. பாஜக எப்படி எடுப்பாங்க, மோசடி பண்றவன பூரா பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா நடவடிக்கை போறோம். இப்ப இந்த அம்மா வெளியில வந்த உடனே உடனடியா டக்குன்னு வந்து போலீஸ் வந்து அந்த யார் மீது குற்றம் இருக்கோ அந்த குற்றச்சாட்டு ஆளாளர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு இந்த அம்மாள் திமுகவில் சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. திமுக கட்சியில சேர்ந்தாங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு இடத்துல எனக்கு சீட்டு கொடுக்குறேன், நீ வந்து உனக்கு சீட் கொடுக்குற நீ வேலை செய்யு சொன்னாங்க, கொடுக்காம ஏமாத்தினாங்கலாம் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அப்படி இருந்தாலும் திமுகவை இணைவதற்கும் கௌதமிக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு, பிரகாசமாகவே இருக்கு. ஏற்கனவே அங்கிருந்து வந்து காயத்ரி கிராமம் வந்து இதே மாதிரிதான் வந்து வெளியேறினாங்க, அவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க 94 லட்சம் ரூபான்னு ஒருத்தர் மேல குற்றம் சாட்டினாங்க. ஆனாலும் அந்த நடவடிக்கை எதுவுமே நடக்கல. தொடர்ச்சியாக பெண்கள் அதுவும் குறிப்பாக பிராமண பெண்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், எவ்வளவு அவமானமா இருக்கு பாருங்களேன். இதை விட நம்ம வந்து சாதி ரீதியா சொல்ல வேண்டியது இல்ல, பெண்கள் மொத்தமா ஒட்டுமொத்தமா பெண்கள் வெளியேற்றப்படுறாங்க, அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த கௌதமியோட விஷயத்தினால இன்னும் பல தலைகள் உருள போகுது, இன்னும் பல பஞ்சாயத்துகள் அசிங்கங்கள் அவலங்கள் வெளியில் வரப்போகுது, இனிமேதான் அங்க ஆட்டம் ஜாஸ்தியா இருக்க போகுது. பாருங்க பொறுத்திருந்து பாருங்க, இந்த ஒரு புகார் கடிதத்தின் மூலமாக நிச்சயமாக பல பூதங்கள் எவெல்லாம் மோசடி பண்ணான், எவெல்லாம் ஏமாத்தலாம், எவெல்லாம் என்னென்ன பண்ணான்னு ஒன்னு ஒன்னா வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்றத பொறுமையா நம்ம பார்ப்போம். இப்போ கிளம்புகிறேன், மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.